हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल श्री गणपति टाइपिंग वीडियो को लेना नम चल सब्सक्राइब पन्नामा पाकरवंगा सीक्रमा सब्सक्राइब पन्नुंगा उड़नुकुड़ने यूस्फुल इंफर्मेशना तेरिंजिका पक्कतल इरुक्कर बेल आइकानैयुम क्लिक पन्निडुंगा इप्पो नम्म वांगा वीडियो को ले पोलाम இப்போ நம்ம டைப்பிங்கில் எக்ஸசைஸ் நம்பர் 5 எக்ஸசைஸை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 5 டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் நம்பர் 1 என்ன எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ASDF செமிகோலன் LKJ இந்த எக்ஸசைஸை நீங்கள் 5 லைன் டைப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3 ASDFGF செமிகோலன் LKJHA இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் 5 லைன் டைப் பண்ணிடணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 5 டைப் பண்ணணும். ஓகேங்களா? டெய்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண எக்ஸசைஸ் நம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ் நம்பர் 1 3 டைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸசைஸ் நம்பர் 1 நான் 10 லைனே டைப் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3. இது மாதிரி வந்து நீங்கள் 5 லைன் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 5 டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் நம்பர் 5 என்ன எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா AWERQFA செமிகோலன் OIUPJ செமிகோலன். இதை தான் நம்ம எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஃபிங்கர்ஸில் எந்தெந்த கீஸ் அடிக்கணும் அப்படின்றத QWET எந்தெந்த ஃபிங்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸில் நம்ம அதுதான் டைப் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா POIU இந்த லெட்டர்ஸும் வந்து எந்தெந்த ஃபிங்கர்ஸ்லாம் டைப் பண்ணோம் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணியே நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபிங்கர்ஸை வந்து எக்காரணத்துக்கொண்டு சேஞ்ச் பண்ணி அடிச்சிடாதீங்க. அந்தந்த ஃபிங்கர்ஸ் அப்படி தான் அடிக்கணும். முதல்ல நீங்கள் பேசிக் கீஸ் ASDF செமிகோலன் LKJ இதிலிருந்து ஃபிங்கர்ஸை எக்காரணத்துக்கொண்டு நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிங்கர்ஸ் வந்து இந்த பேசிக் கீஸில் மட்டும்தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணிட்டோம். அடுத்தது எஸ் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபிங்கரில் W. ஏன்னா எஸ்ஸுக்கு மேலே தான் வந்து அந்த W கீ இருக்குது. ஸோ எஸ் அடிக்கிற ஃபிங்கரில் W, டி அடிக்கிற ஃபிங்கரில் இ, அடுத்து எஃப் அடிக்கிற ஃபிங்கரில் ஆர் அடிச்சுட்டு, ஏ அடிக்கிற ஃபிங்கரில் கியூ, அடுத்து FA. ஓகேங்களா? ஸ்பேஸ் செமிகோலன், எல் அடிக்கிற ஃபிங்கரில் ஓ, அடுத்தது ஐ, யூ, பி, ஜே, செமிகோலன், ஸ்பேஸ். ஓகேங்களா? அடுத்து AWERQFA ஸ்பேஸ் செமிகோலன் OIUPJ செமிகோலன். இது மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் வந்து டைப் பண்ணும்பொழுது எந்தெந்த ஃபிங்கர்ஸ், இப்போ நம்ம W எக்ஸாம்பிள் வந்து W அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த W வந்து கை வச்சுன்னு இருக்கக்கூடாது. உங்களுடைய பேசிக் கீஸ் பார்த்தீங்கன்னா ASDF செமிகோலன் LKJ இந்த கீஸில் மட்டும்தான் கை இருக்கணும். ஒவ்வொரு விரலாக நம்ம அந்தந்த ஃபிங்கர்ஸ் அடிக்கும் பொழுது ஒவ்வொரு விரலாக போயிட்டு போயிட்டு வரணும் அந்த ஃபிங்கர்ஸ். ஏன்னா நம்ம ஸ்பீட் அடிக்கும் பொழுது புக்கை பார்த்துன்னா நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கீபோர்டை பார்த்தோ இல்லை நான் வந்து பேப்பரை பார்த்தோ நம்ம டைப் பண்ண போகிறதில்லை. ஸோ நீங்கள் புக்கை பார்த்து டைப் பண்ணும்பொழுது அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து பட்ஜெட் அடிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரணும். ஸோ நம்ம புக்கை பார்த்துன்னு மனசுக்குள்ளே அந்த லெட்டர்ஸை சொல்லினே டைப் பண்ணணும். நம்ம அந்த ASDF செமிகோலன் LKJ இதை பேஸாக வச்சு தான் மேலே அப்பரில் இருக்கிற ரோவும் கீழே என்ன ரோ இருக்கோ அந்த ரோவும் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ASDF-லேருந்து நீங்கள் ஃபிங்கர்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களால் மொத்த ஃபிங்கர்ஸுமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த ASDF செமிகோலன் LKJ இந்த பேசிக் ரோல கை ஃபிங்கர்ஸ் வந்து மொத்தமே அதில் வச்சுட்டு ஒவ்வொரு ஃபிங்கராக போயிட்டு போயிட்டு நம்ம அடிச்சுட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கே நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இது மாதிரி தான் எக்ஸசைஸ் நம்பர் 5 நம்ம டைப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். We'll be right back.